அன்பு உறவுகளுக்கு அரிமா மருத்துவம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு கேட்டிங்கன்னா, தும்பட்டிக்காய், வரி தும்பட்டிக்காய், ஆற்று தும்பட்டிக்காய், பேய் தும்பட்டிக்காய், குமிட்டிக்காய், இது போல் பல பேர்கள் உள்ள ஒரு மருத்துவ அதிகப்படியான சக்தி நிறைந்த காயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காய் வந்து நமக்கு வந்து முடி வளர்ச்சிக்கும் சரி, தோல் நோய்க்கும் சரி, தலையில புழுவெட்டுன்னு சொல்லுவாங்க, இது போல பல பிரச்சனைகளுக்கு, ஈறு பொடுகு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு இயற்கை காய்னு சொல்லுவாங்க. இந்த காயை பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்லணும்னா மேல இருக்கு பாருங்க, அந்த ஐ பட்டனை பிரஸ் பண்ணி ஃபுல் வீடியோ கேட்டுருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த தும்பட்டிக்காய் குமட்டிக்காயை எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து தேய்ச்சிக்க போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம், அதை மட்டும்தான். ஸோ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் வீடியோவை மேலே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த ஆற்று தும்பட்டிக்காய், பேய் தும்பட்டிக்காயை வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த காயை வந்து நீங்கள் பல விதத்தில் அப்ளை பண்ணலாம். குறிப்பாக இந்த சாரை வெளியில் எடுக்கிறது தான் இந்த காயில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா சதையும் சாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து புளிஞ்சாலுமே சரியாக எடுக்க முடியாது. அதனால் வந்து இந்த காயை வந்து நம்ம அரிஞ்சுக்குவோம். அரிஞ்சிட்டு நேரடியாக ரெண்டாக எடுத்த காயும் நம்ம தேய்ச்சிக்கலாம், தடவிக்கலாம். பட் அப்படி தேய்ச்சோம்னா சாறு முழுவதும் இறங்காது. அதனால் வந்து நீங்கள் ஜூஸியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். அதாவது சாறு பிழிந்து அந்த சாறை வந்து நம்ம தேய்ச்சிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதனால் இந்த காயை வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டாக அரிஞ்சாலும் சரி, நாலாக அரிஞ்சாலும் அரிஞ்சு மிக்சியில் போட்டுக்கோங்க. நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய மருத்துவ வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மிக்சியில் வந்து விதை எடுக்க தேவையில்ல, தோலை வந்து தனியாக அகற்ற தேவையில்ல. உங்களுக்கு வந்து தோல் வந்து சில நேரம் வந்து மிக்சி ஜார் அடிப்படாமல் இருந்தாலோ இல்லை தோல் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணால், தோல் இல்லாமல் ஒரு கரண்டியை வச்சு ஸ்பூனை வச்சு நீங்கள் அந்த சதை பகுதியை மட்டும் தனியாக எடுத்து நீக்கிட்டு தோலை தூக்கி போட்டலாம். தோலை தூக்கியும் போடாதீங்க, ஏன்னா தோலை வச்சு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ வந்து சதை பகுதியை அந்த விதையோட சதை பகுதியை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து சாராக பிழிஞ்சிற அளவுக்கு மிக்சியில் ஜூசி பண்ணுங்கள். வேணும்னா கொஞ்சனா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைனா தண்ணி ஊற்றாமல் அடிக்கிறது ரொம்ப சிறந்தது. தண்ணி வேணால் ஏன்னா அந்த லிக்விடிட்டி கிடைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஃபுல்லும் க்ரஷ் ஆகிற அளவுக்கு ஜூசி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து புழு வெட்டு இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து தோல் பிரச்சனை இருக்குது, இல்லைனா முடி உதிர்தல் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் அஞ்சு விரலில் டச் பண்ணி எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுற போல். அதாவது முடியில் இப்போ தலையில் தடவுனீங்கன்னா தலையில் இருக்கக்கூடிய முடி வேருக்கு இந்த சாறு இறங்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். நீங்கள் தோலில் தடவுனாலும் சரி, அந்த முடியோடைய அந்த அடிப்பகுதிக்கு தண்டுக்கு கீழே வந்து இந்த சாறு ஊறுறதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இந்த நோய் தீரும், அதாவது புழுவெட்டு தீரும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு படர் தாமரை நோய் போலங்க. இது வந்து புழுவெட்டுங்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸ்லாம் வந்து கெட்ட இதெல்லாம் வந்து பரவிட்டே போகும். அதனால தான் உங்கள் முடியில் இருக்கக்கூடிய வேரில் இருக்கக்கூடிய சக்தி வந்து இழந்து கீழே முடி உதறுது, அந்த இடம் தோல் பிரச்சனை வருது. இந்த கசப்புத்தன்மையும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்லாம் அந்த இடத்துக்கு போய் அந்த கெட்ட கிருமிகளெல்லாம் வந்து அழிச்சிடுறதுனால தான் நமக்கு வந்து இது சரியாகுது. மெயினாக உள்ளுக்குள்ளே தலையில் எல்லா இடத்துலையும் படணுங்க, அந்தளவுக்கு மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து தலையில் மட்டும் இல்லை, மீசையில் உங்களுக்கு புளி விட்டுருந்தாலும் சரி, தாடியில் இருந்தாலும் சரி, இல்லை உடலில் வந்து வேறு எங்கேயாவது வந்து ஸ்கின் அலர்ஜி இருந்தாலுமே இந்த தும்பட்டிக்காயோடைய சாரை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகளுக்கு இந்த தும்பட்டிக்காய் சாரை பயன்படுங்க. நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவருக்கு மேலே வந்து நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. நீங்கள் வந்து ஜூசி பண்ணும்போது சதை பகுதி தான் முக்கியம். உங்களுக்கு விதையை எடுக்கிறதுக்கு நேரம் இருந்தால் இல்லை பொறுமை இருந்தால் கண்டிப்பாக விதையை எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் பெட்டர்னு சொல்லலாம். மற்றபடி விதையிலையும் சத்து இருக்கிறதுனால விதையும் நீங்கள் சேர்த்து போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து தடவலாம். சரிங்க, இந்த தும்பட்டிக்காயை எப்போ பயன்படுத்துறது, காலையிலையா நைட்டானு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து காலையிலையும் பண்ணுங்கள், நைட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதிகப்படியான இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ரெண்டு வேளை பயன்படுத்துறது நல்லது. மற்றபடி நார்மலாக ஹேர் க்ரோத்துக்காகவோ இல்லை ஹெல்த்தினஸ்க்கு பயன்படுறவங்க வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் பயன்படுத்தினா போதும். மற்றபடி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க கண்டிப்பாக காலையில் ஒரு ஹாஃப் அன் ஹவர், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தடைவிடுங்க. காலையில் எந்திரிச்சு குளிங்க, ஒன்றும் தப்பே இல்லை. எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்ல இந்த சார் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் உருவாகும். தலையில் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம், நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்து சீயக்காய் இல்லைனா அரப்பு பயன்படுத்தலாம்.
சோப்பும் ஷாம்பும் பயன்படுத்தாதீங்க. எப்போ இது தேய்க்கிறீங்களோ எப்போ இது தேய்ச்சிக்கிட்டாலும் சீயக்காய் தான் பெஸ்ட்டுங்க. வீடியோ ஆரம்பத்தில் நான் வந்து தும்பட்டிக்காயுடைய தோலை வந்து வேறு விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னல, அது எதுக்கு பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா, அந்த தும்பட்டிக்காயுடைய தோல் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளுக்கு ரொம்ப ஒரு சக்தி கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. மூட்டு வலிகளுக்கு இதை பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து கால் பாதம் தோள்பட்டை எங்கெல்லாம் வந்து மூட்டுகள் இருக்கோ, அதாவது ஜவ்வுகள் இருக்கோ, அந்த இடத்துல இந்த காயை வந்து இப்போ நீங்கள் பார்க்குற போல் வந்து நல்லா சூடேற்றி அந்த கேஸ் ஸ்டவ்லையும் வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து மண்ணெடுப்பு இருந்தாலும் சரி, காயை இந்த மாதிரி ஒரு வாட்டத்தில் பிடிச்சி சூடு பண்ணி நல்ல ஒரு ஓரளவு சூடு அதிகமாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த உள்பகுதி வந்து நம்மளுடைய பாதங்கள் மூட்டுகளில் வந்து படுற போல் நல்லா வந்து தேய்ச்சி மசாஜ் பண்ணணும். நீங்கள் வந்து காலில் தேய்க்கும் போதே உங்களுடைய நாக்கில் கசப்பு தெரிகிற அளவுக்கு இந்த காயுடைய கசப்பு தன்மை இருக்குங்க. இந்த காயை தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பாத வலி, மூட்டு வலி போன்ற வலிகள்லாம் குறையுங்க. குறிப்பாக இந்த தும்பட்டி காயை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதி தோல்புறத்தில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாங்க. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வந்து தோல் மேலே தேய்ச்சாலே இதனுடைய சாறுகள் உடலுக்குள்ளே போகுங்க. அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டாக உள்ளே போகக்கூடிய சக்தி இந்த தும்பட்டி காய்க்கு இருக்குது. இந்த தும்பட்டி காயை வந்து கிருமிகளை அழிக்கிறதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த தும்பட்டி காய் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், பார்சல் பண்ணி பேக் பண்ணுவோம். எந்த டிஸ்ட்ரிக் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பிகிட்ருக்கோம். கூடுதலாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற தும்பட்டிக்காய் வீடியோக்களும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கிறதும் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும், மேலே ஐபட்டன்லேயும் வரும். ஸோ வந்து அந்த வீடியோக்களும் பாருங்கள். அடுத்த வரக்கூடிய வீடியோவில் தும்பட்டிக்காயுடைய பவுடரை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு வரும். உங்களுக்கு பவுடர் தேவைப்பட்டாலும் இதே நம்பருக்கு சொல்லலாம். தும்பட்டிக்காயை வந்து நாங்கள் காயை வச்சு அரைச்சி பவுடராக்கியும் வச்சுருக்கோம். அதனால் இதுவும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். உங்களுக்கு தும்பட்டிக்காய் பவுடர் தேவைப்பட்டாலும் இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். நண்பர்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். காய் கிடைக்காதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, கிடைச்சவங்க இயற்கையில் கிடைக்கக்கூடிய அருமருந்துகளை நேரடியாக பயன்படுத்துங்க. இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த ஒரு மருத்துவத்தில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் அரிமா மருத்துவம்.